அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஏன் வளைகாப்பு நடத்துகிறார்கள், அதன் முக்கியத்துவம் குறித்து இன்றைய தொகுப்புல பார்க்கலாமா? நம் முன்னோர்கள் கடைபிடித்த பெரும்பாலான சடங்குகளின் பின்னணியில் அறிவியல் காரணிகளும் உண்டு. அந்த வகையில் சடங்குகளில் ஒன்றாக கர்ப்பிணி பெண்களுக்கு 7 அல்லது 9 மாதங்களில் நடத்தப்படும் வளைகாப்பு சடங்கின் முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்றைய தொகுப்புல நாம பார்க்க போறோம். வளைகாப்பு எதனால் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், கணவன் தரப்பும் தாய் வீடு மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் நடத்தப்படும் போது நம்மை சுற்றி இவ்வளவு உறவுகள் உள்ளது என்ற நம்பிக்கையில் பிரசவம் பற்றிய அச்சம் தொடர்பான ஒரு மன அழுத்தம் நீங்குவதோடு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும். இதனால்தான் நாம் வளைகாப்பு போடுகிறோம். வளகாப்பின் போது ஊட்டச்சத்தான தானியங்களை கொண்டு செய்யப்படும் உணவுகளை தயாரித்து அந்த பெண்ணுக்கு கொடுப்பதால் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் உடற் சக்தி அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. வர்மக்கலை கூற்றுப்படி பெண்களின் 2 கைகளில் அணிவிக்கப்படும் வளையல்களால் வயிறு மற்றும் கர்ப்பப்பை இயக்கும் வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகிறது. அப்படி தூண்டப்பட்டு கர்ப்பிணி பெண்ணுக்கும் கருவில் வளரும் குழந்தைக்கும் உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. வளையலின் ஓசையை அந்த குழந்தை தொடர்ந்து கேட்கும் போது குழந்தையின் மூளை வளர்ச்சி தூண்டப்படுகிறது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. அந்த வளைகாப்பை எப்படி செய்ய வேண்டும்? கர்ப்பிணி பெண்கள் ஒரு புதிய புடவை, பொதுவாக திருமணத்தன்று உடுத்திய புடவையே உடுத்திக் கொள்வார்கள். சிலர் புதிய புடவை உடுத்திக் கொள்வார்கள். நன்கு அலங்கரித்து வளைகாப்பு சடங்கு நடத்தும் இடத்தில் பெண்ணின் கணவரோடு உட்கார வைக்க வேண்டும். வாசனை மிக்க பூக்கள், பழங்கள், இனிப்புகள், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, வளையல், சீர்வரிசை போன்றவை வைக்கப்பட்டு ஏதாவது ஒரு இனிப்பு, சாம்பார் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் போன்ற பல வகை சாப்பாடுகளை சமைத்து வைக்கப்பட்ட பின்னர் வளைகாப்பு நடத்தப்படும். அந்த பெண்ணின் தாய்மாமன் அனைத்து கண் திருஷ்டிகளும் கழிய தேங்காயை உடைக்க வேண்டும். பின்னர் கணவன் கர்ப்பிணி பெண்ணுக்கு மாலை அணிவித்து 2 கைகளிலும் கன்னங்களிலும் சந்தனத்தை வைத்து நலுங்கு பூச வேண்டும். 2 கைகளிலும் வளையல் அணிவித்து பன்னீர் தெளித்து தனது மனைவியையும் கருவில் இருக்கும் குழந்தையையும் ஒரு கணவன் முதலில் வாழ்த்த வேண்டும். தொடர்ச்சியாக அனைத்து உறவினர்களும் ஒருவர் பின் ஒருவராக வளைகாப்பு பாடல்களை பாடியபடி சந்தனம் நலுங்கு வைத்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இறுதியில் சுமங்கலி பெண்கள் வளைகாப்பு முடிந்த பெண்ணுக்கு திருஷ்டி கழித்து போட வேண்டும். இதன் பின்னர் உறவினர்கள் வளைகாப்பு நடத்த பெண்ணிற்கு பல்வேறு பரிசுகளை கொடுத்து பெண்ணை ஆசீர்வதிப்பதால் அப்பெண்ணிற்கு மன மகிழ்ச்சி ஏற்பட்டு தாய்க்கும் கருவில் வளருகின்ற சேய்க்கும் பல நன்மைகளை ஏற்படுத்துகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு நடத்தப்படும் இந்த வளைகாப்பு சம்பிரதாயம் உலகில் வாழும் அனைத்து தமிழர்களின் வீடுகளிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்றளவும் நடத்தப்பட்டு வருகிறது என்பதே உண்மை. நன்றி.